Chapter 8, Exercise 8.4, Question number 8, kaana, Solution. Question number 8, enana, dou square w by dou y dou x equal to dou square w by dou x dou y. இதை வந்து நம்ம ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது டபிள்யூ ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ எக்ஸ் ஒய் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்கலாம். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டபுள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய். அதில் யூவி மெத்தட் வராது, ஏன்னா எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கேயும் எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று இருக்குது. அதனால் சைன் எக்ஸ் அப்போனா காஸ் எக்ஸ் அது பயன்படும். அதில் எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய் வரும், ஒய்யை பொறுத்து பண்ணால் எக்ஸ் வரும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான ஒரு கணக்கு. முதலாவதாக நம்ம டபுள்யூ எடுத்து எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், அதாவது எக்ஸை பொறுத்து பகுதி வகைக்கல் பண்ணுறோம். இப்போ ஒய் கான்ஸ்டன்ட், இப்போ ஒய் இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஒன்று, பகுதி வகைக்கல் ஒன்று. சைன் எக்ஸ் ஒய் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய் மட்டும் கிடைக்கும், எக்ஸோட வகைக்கல் ஒன்று. இதுதான் டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், அதாவது அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா ஒய் ப்ளஸ் ஒய் முன்னாடி எழுதிக்கும் ஒய் காஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ், அதாவது எல்ஹெச்எஸ் சைடு. இது என்னென்னா ஏற்கனவே எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதை மறுபடியும் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த தடவை ஒய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒய் அப்படிங்கிறத பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். இது ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது. அப்போ யூவி மெத்தடு, அப்போ யூவி அப்படிங்க இங்கே தேவைப்படுது. யூவிக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆனால் யூவி டேஷ் ப்ளஸ் வியு டேஷ். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறப்ப பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இப்போ ஒய்யை வச்சுட்டு காஸ் எக்ஸ் ஒய்யை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்யை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய்யை வச்சுட்டு ஒய்யை பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணோம்னா ஒன்று கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது. இது எல்ஹெச்எஸ் சைடு ஈக்குவேஷன் ஒன்றுனு வச்சுக்கிறோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது டோ டபுள்யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஒய் இருக்குது, இப்போ எக்ஸ் ஒய்யை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும், ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் சைன் எக்ஸ் ஒய் பண்ணால் அதே போல் காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். உள்ளே இருக்கிற எக்ஸ் ஒய்யை ஒய்யை பொறுத்து பண்ணோம்னா எக்ஸ் கிடைக்கும், பக்கத்தில் இருக்க கான்ஸ்டன்ட் மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். இது டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், இதை கொஞ்சம் நம்ம ஆர்டர் எழுதிக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் டோ டபுள்யூ பை டோ ஒய். அடுத்தது டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய், ஏற்கனவே ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதை மறுபடியும் எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸை பண்ணோம்னா ஒன்று, இதுலேயும் எக்ஸ் இருக்குது அதுலேயும் எக்ஸ் இருக்குது, மறுபடியும் யூவி மெத்தடை. இப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸ் ஒய் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்ட்டு உள்ள இருக்கிற எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஒய் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஒன்று. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் சைடு கிடச்சிது. இப்போ டோ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, அடுத்ததாக இந்த ப்ளஸ் டைம் எழுதுவோம், அதாவது காஸ் எக்ஸ் ஒய் எழுதிடுவோம். அடுத்ததாக மைனஸ் எக்ஸு ஒய் இருக்கு, அப்போ எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் ஒய், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ ஒன் அண்ட் டூலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், ஒன்றுக்கு மாண்டிலிருந்து ஃப்ரம் ஒன் அண்ட் டூ என்ன கிடச்சிருது நமக்கு, டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் அப்படிங்கிறது கிடச்சிருது. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு, அதாவது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து எக்ஸசைஸில் எய்த்து சம், ஈஸியான சம்மு, ஸ்டெப்ஸ்லாம் குறைவாக தான் இருக்குது. யூவி மெத்தடு நடுவில் ரெண்டாவது தடவை பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது மட்டும்தான் வருது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எக்ஸை பண்ணிவிட்டு ஒய் பண்ணும்போதும் ஒய் பண்ணிவிட்டு எக்ஸ் பண்ணும்போதும் ஒரே மாதிரி டைம்ஸ் வருது, ஈஸியான சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.